உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அவருடைய கருத்தை ஏற்று இன்று விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த புது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு தலைமையேற்று அதற்கு ஏற்பாடு செய்தவர் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் கௌதம சிகாமணி அவர்கள். அதிலே அனைத்து கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கில் கலந்து கொண்டதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். மிக திரளாக கலந்து கொண்டிருந்த அந்த கழகத்தினுடைய புது உறுப்பினர்கள் கூட்டத்திலே 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மிக முக்கிய தீர்மானம் இந்த பவள விழா ஆண்டில் தளபதி அவருடைய பெயரில் இதுவரை பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர், பாரதிதாசன் ஆகிய ஐவர் பெயரிலே அளிக்கப்பட்ட விருதுகளுக்கு நிறைவாக இன்று வைர விழா காணும் இந்த ஆண்டில் பவள விழா காணும் இந்த ஆண்டில் தன்னுடைய ஆரம்ப பருவத்திலிருந்து மாணவ பருவத்திலிருந்து இந்த கழகத்திற்காக தோல் கொடுத்து உழைத்த இளைஞரணியின் மூலமாக இதுபோல கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பிலே துணைப்பொதுச் செயலாளராக, துணை முதலமைச்சராக, அதுபோன்று இன்று கழகத்தினுடைய தலைவராக இருந்து பொறுப்பாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் அவருடைய பெயரில் மிக பொருத்தமான ஒரு விருதை வழங்குவதற்காக நம்முடைய தலைமை கழகம் இந்த ஆண்டு அறிவித்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதை வரவேற்று நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதுபோல அவருடைய தீர்மானத்தை பெற்றிருக்கிற நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளவிருக்கிறோம். அங்கே குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தைச் சார்ந்த ஜெகத் ரட்சன் அவர்களுக்கும் கலைஞர் விருது வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். இவைகளையெல்லாம் வரவேற்று நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அது மட்டுமின்றி இந்த வைர விழா காணும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு கழகத்தோழருடைய இல்லத்திலேயும் கழகக்கொடி பறக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பையும் அனைவருக்கும் வலியுறுத்தி அதையும் செய்யவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மேலும் இப்பொழுது 17ஆம் தேதி உப்பெரும் விழா சென்னையிலே நடைபெறவிருக்கிறது. அதிலேயும் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே நம்முடைய இந்த மாவட்டத்தில், தெற்கு மாவட்டத்தில் கழகத்தினுடைய பணிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கிறோம். இன்று காலையிலே நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்ததன் அடிப்படையிலே விளையாட்டுத்துறை தமிழகத்திலே வளர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நான் இன்று விளையாட்டிற்கான போட்டிகளையும் இங்கே நம்முடைய மாவட்டத்திற்கான போட்டிகளையும் நாம் காலையிலே துவக்கி வைத்திருக்கிறோம். அதிலே பள்ளிக்கூட மாணவர்கள் இன்றும் நாளை கல்லூரி மாணவர்களும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்று முக்கியமாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை வளர்ப்பதற்காக அவர் எடுத்திருக்கிற முயற்சிகள் எல்லாம் சாதாரணமானதல்ல. இப்பொழுது நடைபெற்ற கார் போட்டியாக இருந்தாலும் இப்பொழுது அடுத்து கார் போட்டியும் சென்னையிலே நடக்கவிருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல தமிழகத்திலேதான் செஸ் உலக அளவிலான செஸ் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதையெல்லாம் நடத்தி விளையாட்டு ஆர்வத்தையும் கல்வி ஆர்வத்தையும் வளர்த்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கிற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய உதயநிதி அவர்கள். அவர்களுக்கும் இந்த மாவட்ட கழக நிகழ்ச்சியிலே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவரை துணை முதல்வராகவும் நியமித்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம். ஆகவே இந்த மாவட்ட கழகத்தினுடைய கூட்டத்திலே இந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நாங்கள் காலையிலேயே சென்று அவர்களை துவக்கி வைத்திருக்கிறோம். இது அரசு சார்பின் முயற்சியாக இருந்தாலும் எல்லோரும் அதிலே கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பையும் மகளிருக்காகவும் மாணவர்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும் நடைபெற்றிருக்கிற போட்டியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமின்றி அடுத்ததாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிற திட்டம் உயர்வுக்குப்படி என்பதுதான். அந்த உயர்வுக்குப்படி என்ற நிகழ்ச்சி தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்தார், புதுமைப்பெண் திட்டத்தை அறிவித்தார், அதேபோல தமிழ் புதல்வர் திட்டத்தையும் அறிவித்து மாணவருடைய கல்விக்காக அவர் எடுத்துக் கொண்டிருக்கிற முயற்சிகளை எல்லாம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியோடு இன்று நடைபெற்றிருக்கிற
நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியும் உயர்வுக்கு பணி என்ற நிகழ்ச்சியும் மிக சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4,700 பேர்கள் இதுபோல, அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக 10th வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவர்களும் அவர்கள் ஐடிஐயிலே சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அதேபோல இந்த பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களும் அதிலே தேர்ச்சி பெறாத மாணவர்களும் அவர்கள் பாலிடெக்னிக்கிலே அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதிலே இவர்களெல்லாம் அரசு பள்ளிகளிலே படித்திருந்தால் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தாலும் ஐடிஐயில் சேர்ந்தாலும் எங்கே சேர்ந்தாலும் அவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதெல்லாம் எடுத்துச் சொல்லி நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4,700 பேர் இதுபோல் படித்துவிட்டு இல்லத்திலே இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இன்று அழைத்து பேசியிருக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அரசுத்துறை அதிகாரிகளும் கல்வித்துறை அதிகாரிகளும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் உயர்கல்வியிலே சேர்ப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. நம்முடைய பகுதியிலே இருக்கிற கல்லூரிகளிலெல்லாம் அவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மாணவிகளோடும் காலையிலே நான் கலந்துரையாடினேன். அவர்களும் அவர்கள் மருத்துவத்திற்கு இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற சில பேரும் இருக்கிறார்கள். அது எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கிற வகுப்பிலே சேர்ந்து கொள்ளுங்கள். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையிலே முதல்வராக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய தமிழக முதல்வர் தளபதியினுடைய நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்தில் எந்த மாணவர்களும் இந்த நான் சொன்னதைப் போல பிளஸ் டூவிலே அவர்கள் தேர்ச்சி பெறாவிட்டாலும் அதேபோல 10th வகுப்பிலே தேர்ச்சி பெறாத மாணவர்களும் அவர்களெல்லாம் தொடர்ந்து படிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பிளஸ் டூ படித்த மாணவர்கள் அவர்கள் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தால் பாலிடெக்னிக் முடித்துவிட்டு பொறியியல் கல்லூரிகளில் 2nd சேரலாம் என்ற விதியையும் கொண்டு வந்ததும் கலைஞர் காலத்தில்தான். உயர்கல்விக்காக மிகவும் பாடுபட்டவர் கலைஞர். அந்த கலைஞர் வழியிலே தளபதி அவர்கள் தமிழகத்தின் உயர்கல்வியை வளர்ப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உருவாக்கியிருக்கிறார்கள். அவைகளை விழுப்புரம் மாவட்டத்திலே நாம் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு அவைகளையெல்லாம் இன்று காலையிலே துவக்கி வைத்திருக்கிறேன். நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த கலைஞருடைய 100th விழா நிறைவு நிகழ்ச்சியிலே இங்கே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கழகத்தின் தலைவர் என்ற முறையிலே எங்களுக்கெல்லாம் அறிவித்திருக்கிற அறிவிப்பு, ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு கலைஞர் சிலை இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் விழுப்புரம் அறிவாலயத்திலே பெரிய பேரறிஞர் அண்ணா கலைஞர் சிலை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதியிலேயும் திருக்கோயிலூர் தொகுதியிலே திருவண்ணைநல்லூரில் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்பொழுது துவங்கப்பட்டுவிட்டன. அதுபோல வானூர் தொகுதியிலேயும் விக்கிரவாண்டி தொகுதியிலேயும் வெகு விரைவிலே நம்முடைய தெற்கு மாவட்டத்திலே இருக்கிற 4 தொகுதியிலேயும் கலைஞர் சிலை அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இது கழகத்தின் பணிகளாக இருந்தாலும் அரசின் பணிகளாக இருந்தாலும் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு கழகத்தோழர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைவருக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த வேண்டுகோளோடு இன்றைய கூட்டம் நிறைவேற்றப்படுகிறது. திருமாவளவன் பாத்தீங்கன்னாக்கா மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்து அதிமுகவுக்கும் தாதக கட்சிக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க, அதை எப்படி சார் பாக்குறீங்க? அது வந்து அவர்களோட ஒரு கொள்கை ரீதியான அவர்கள் கோரிக்கை என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் இன்று முடிவெடுப்பார்கள். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியாலும் மத்திய அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குதே சார்? இதைத்தான் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதைவிட நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவிலே இருந்தாலும் நம்முடைய ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். நமக்கு இந்த கல்விக் கொள்கையிலே இருக்கிற அதில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதையும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு. அதில் இருக்கிற கல்வி திட்டங்களை சிறப்பானதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதிலே அந்த கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாநிலத்திலே செயல்படுகிற கல்விக் கொள்கையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாநில கல்விக் கொள்கை என்று தமிழ்நாடு கல்விக் கொள்கையை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக அந்த அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய கல்வியில் கூட சொல்லியிருக்காங்க, 3rd வகுப்பு 5th வகுப்பு 8th வகுப்புலாம் மாநில அளவிலே பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று.
அதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி ஏற்றுக்கொண்டால் டிராப் அவுட்ஸ் இடைநிற்றல் அதிகமாகும். அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கண்டிப்பாக சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்தில் இருமொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை இருமொழி கொள்கை தான் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த இருமொழி கொள்கையால் தான் நம்முடைய மாநிலமே இன்று உலக அளவில் சிறப்பான மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்று பல்வேறு காரணங்கள், பள்ளி கல்வியிலே படித்த மாணவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திலே படித்து எவ்வளவு மாணவர்கள் சிறந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாதது என்ன, விழுப்புரத்தைச் சேர்ந்த வீரமுத்துவேலே அரசு பள்ளியிலே படித்துவிட்டுதான் இன்று அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். அதுபோன்ற பல்வேறு மாணவர்கள் எல்லா துறைகளிலும், அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா கூட இன்னைக்கு அங்கே இருக்கிற சிறந்த மருத்துவர்கள்லாம் யாருன்னா நம்ம மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். பல மாநிலங்களில் பல நாடுகளிலே இருப்பவர்கள் எல்லாம் நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த அளவுக்கு இங்கே உயர்கல்வித்துறை சிறப்பாக இருக்கிறது. 53% பேர் படித்திருக்கிறார்கள். முதல்வர் அடிக்கடி சொல்லுவார், எங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது, தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்றுதான் நான் முதல்வர் திட்டத்தில் இருந்து அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கல்வி முறை, ஒவ்வொரு மாநிலத்திலேயும் கல்வி முறை, மாநிலத்துக்குள்ளேயே நாங்கள் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து பேசி ஒரு பொதுவான பாடத்திட்டம் உருவாக்க வேண்டும் என்று பேசிய பொழுது 75% பொதுவான பாடத்திட்டம் இருக்க வேண்டும், 25% அந்தந்த பகுதிகளுக்கு, கோயம்புத்தூர்ல இருக்குன்னா அங்க இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு, அதனால பாடத்தை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க, அந்த மாதிரி 25% மாற்றிக்கொள்ளலாம், 75% பொதுவான பாடத்திட்டமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம். அது மொழி பாடங்கள், லாங்குவேஜ் தமிழ் ஆங்கிலம், அதுல அங்கங்கேயுமே மாறப்போகுது, மொழினா ஒன்னாதான் இருக்கும். அதனால அது 100% எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரே பாடத்திட்டம், ஒரே சிலபஸாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப நாம் கல்வி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் ஒழித்து விட்டு 2 கல்வி திட்டம், 2 மொழி படிப்பதே எவ்வளவு என்பது என்ன விடயம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பல இடங்களில் நானும் சொல்லியிருக்கிறேன், அண்ணா சொன்ன இந்த உதாரணத்தை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறேன். பூனை போற ஓட்டையை, அதே மாதிரி பூனை குட்டி போற ஓட்டை, ரெண்டும் தனித்தனியா ஓட்டை போட்ட ஒரு வீட்டுல போய் பெரிய ஓட்டை சின்ன ஓட்டை போட்டதெல்லாம் அண்ணா உதாரணமாக சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பூனை போற வழியிலே குட்டி நுழையாதா என்று சொல்லியிருக்கிறார். இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது மற்ற மாநிலங்களிலும் படிக்கலாம், பல நாடுகளிலும் நாம் பணியாற்ற முடியும். ஆகவேதான் எங்களுக்கு இருமொழி போதும், அதை ஒன்று படிக்கிறதே மாணவர்களுக்கு இந்த 2 மொழி படிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை, நான் ஒரு பேராசிரியராக இருந்தவன், என் குடும்பமே வாஜியார் குடும்பம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், மாணவருடைய கஷ்டங்கள் புரியும். அதனால தான் நாங்கள் அந்த இருமொழி கொள்கை வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் அண்ணா உருவாக்கிய கொள்கை. அந்த அடிப்படையில் தான் கலைஞரும் செய்தார், அதைத்தான் இந்த தளபதி அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார். அமெரிக்காவிலே இருந்தாலும் அவர் இங்கே இந்த புதிய கல்விக் கொள்கையை, உங்கள் சொல்லியிருக்கிற இந்த மத்திய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி என்று சொல்லுவதை கூட கண்டித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள், அங்கே இருக்கிற கல்வி அமைச்சருக்கே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆகவே வருகிற காலங்களில் நிச்சயமாக இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை மாற வேண்டும் என்று வேண்டுகிறோம். அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த கல்வி கொள்கையில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அவை எங்களுக்கு புறம்பாக இருக்கிற, எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே மாநில கல்விக் கொள்கை என்பதுதான் மிகச் சிறப்பாக இருக்க முடியும். அதனால்தான் தமிழகம் இன்றளவும் கல்வித்துறையிலே சிறப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த கல்வித்துறையிலே வளர்ச்சி பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் தொழில்துறையிலேயும் வளர்ச்சி வருவதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்வி வளர்ச்சி என்பது தமிழகத்திலே மீண்டும் சிறப்பாக வளர வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு கல்விக் கொள்கையை நாம் மதித்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. அதுதான் என்ன காரணம்னா அவங்களுக்கே தெரியும். அந்த காரணங்களை எல்லாம் நாம் அகற்றிவிட்டு அதற்கான பணிகளை செய்ய வேண்டும்.